Hello friends, in the Photoshop tutorial, we will create a holy greeting card. That's why I have a new document open. You can open the document in your size. Select type tool. Select the font. Select the color. Next word na new layer la create pandren. Ipdi move panni vechikalam. Adutathu inda rendu layer ay select panni first rasterize type kudunga. Adutathu merge layers koduthukalam. Idha neenga center la move panni vechukonga. Next, the foreground color வந்து நீங்க change பண்ணிட்டு இங்க paint bucket tool select பண்ணிட்டு இந்த letters குள்ள நீங்க click பண்ணலாம் பாருங்க எந்த letterல click பண்றீங்களோ அந்த letter color மாறி இருக்கும் இப்போ நான் வேற color select பண்ணிக்கிறேன் அதே நம்ம மாதிரி நம்ம இந்த lettersல click பண்ணலாம் again வேற color select பண்ணிக்கோங்க இந்த கலர் चेंज பண்ணி உங்களுக்கு தேவையான இங்க லெட்டர்ஸ்ல இப்படி கிளிக் பண்ணீங்கனா பாருங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லா உங்களுக்கு டெக்ஸ்ட் மாறி இருக்கும் அடுத்து अगेन ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணலாம் இங்க ब्रश டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெட்ல இருந்து ஸ்ப்ளாட்டர் ब्रஷஸ் ன டவுன்லோட் பண்ண கிடைக்கும் இங்க பாருங்க நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதல்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்படி இருக்கும் பாருங்க Size சின்னது பண்ணிட்டு நீங்க இத இப்படி அப்ளை பண்ண முடியும் பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணா உங்களுக்கு ஸ்ப்ளாட்டர் ஆயி கிடைக்கும் அந்த டிசைன் இப்போ வேற ब्रश செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ் சின்னது பண்ணிக்கலாம் கலர் மாத்திக்கிறேன் கொஞ்சம் கூட சைஸ் சின்னது பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி அங்கங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் again கலர் மாத்திக்கோங்க நீங்க அப்பப்ப டிசைன் கூட चेंज பண்ணிக்கலாம் வேற டிசைன் செலக்ட் பண்ணிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கலரை நீங்க இடையில இடையில மாத்திக்கோங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கறதுக்காக கலரை இடையில மாத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் வேற வேற கலர்ஸ்ல ட்ரை பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க பேக்ரவுண்ட் கலர் கூட இந்த ஒயிட்க்கு பதிலா வேற கலரை பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒயிட்க்கு பதிலா நீங்க வேற கலர் மாத்திக்க முடியும் பாருங்க கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது கலர் கூட நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ல கூட நீங்க चेंज பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த ஃபான்ட்க்கு மேல வந்திருந்த ஸ்ப்ளாட்டர் வந்து நீங்க எரேஸ் பண்ணா எரேஸ் பண்ணலாம் இல்லட்டி அப்படியே விட்டுக்கலாம் பாருங்க இத வந்து நீங்க எரேஸ் பண்ணி எடுத்துறலாம் இந்த லெட்டர்ஸ் மேல எல்லாம் இருக்கறனால இந்த லெட்டர்ஸ் கிளியரா தெரியணும்ங்கறதுக்காக இத எரேஸ் பண்ணி நீங்க எடுத்துறலாம் எரேசர் டூல் யூஸ் பண்ணி
பாருங்கள் ஈஸியாக நம்ம கார்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்கணுன்னா இதை எல்லாத்தையும் மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி லேயராக மாற்றிக்கோங்க. அடுத்தது எடிட், ஸ்ட்ரோக் போய் இங்கே 15 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஹோலி க்ரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.